விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக கேரள எல்லைப்பகுதியில் உள்ள விண்ணேற்றிப்பாறை என்ற பகுதியில் வந்து சிலப்பதிகார நாயகி கண்ணகிக்கு வந்து கோயில் இருக்குது. இங்கே வந்து ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி முழுநிலவு திருவிழா கொண்டாடப்பட்டுட்டு வருது. இந்த விழாவுக்கு வந்து தமிழகம் கேரள பக்தர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து இங்கே வழிபட்டுட்டு போகிறாங்க. இந்த கோயிலினுடைய சிறப்பை பற்றியும் இந்த விழாவை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆயிரத்தி 1800 ஆண்டுகளுக்கு முன்பு சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்ட மிக பழமையான கோவில். அதாவது கோவலன் கண்ணகி இருவரும் மதுரையில் வந்து அவங்க வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கல்வனால் கொல்லப்பட்ட கோவலன் கொல்லப்பட்ட காட்சி நடந்த பிறகு பாண்டிய அரச சபைக்கு சென்று கண்ணகி தாய் நீதி கேட்டு பாண்டிய மன்னனை பாண்டிய நெடுஞ்செழியனை என்னுடைய கணவனை நீ அழித்து விட்டாய், உன்னுடைய ராஜ்யம் இன்றோடு அழிந்துவிடும் என்று தீக்கிரையாக்கி 14 நாட்கள் கால்நடையாக நடந்து பெரியாற்றின் கரை வழியாக மதுரையிலிருந்து பெரியாற்றின் கரை வழியாக நடந்து வந்து இந்த விண்ணேற்றிப்பாறை என்ற இந்த இடத்துல அம்மாவுக்கு கோவில் சேரன் செங்குட்டுவன் கிபி 2ஆம் நூற்றாண்டு எழுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 வருஷம் அந்த கோவில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது வழி வழியாக மன்னர்கள் காலத்துக்கு பிறகு சேரன் செங்குட்டுவன், குலசேகர பாண்டியன், ராஜராஜ சோழன் கிபி 1010ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் இந்த கோவில். இதில் என்ன ஒரு இது இருக்குன்னா, இந்த கோவிலுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்பத்தில் குழந்தை 9 மாதத்தில் எப்படி தாயுடைய வகுத்தில் இருக்குங்கிற சிற்பத்தை வடிச்சிருக்காங்க. பசு வந்து சிவனுக்கு பால் கொடுக்க காட்சி இருக்குது. கண்ணகி தாயுடைய சிலம்பு, ஒன்று மாணிக்க சிலம்பு, ஒன்று இன்னொரு முத்துச்சலம்பு, ரெண்டுமே இங்கே ராஜராஜ சோழன் வடிவமைச்சிருக்காங்க. கடந்த வருடம் பளியங்குடி பாதையில் கூடலூர்லேருந்து தமிழக பாதையான பளியங்குடி பாதையில் 9000 பக்தர்கள் வந்திருக்காங்க. நம்ம குமுளி வழியாக ஜீப்பு வழியாக வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 15000-16000 பக்தர்கள் வந்திருக்காங்க. கடந்த ஆண்டு 25000 பக்தர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு முதல்ல கொரோனா 2 வருஷம் கோவில் கும்பிடலை. நாங்கள் ஊர்லேயே எங்கள் கோவிலில் மணிமண்டபத்தில் சாமி கும்பிட்டோம். இந்த வருஷம் காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மனுக்கு எல்லா பூஜை பொருள்களும் வச்சு வளையல் வச்சு தேங்காய் வாழைப்பழம் மாங்கல்ய கயிறு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் எல்லாரும் சிறக்கணும், படிக்கிற பிள்ளைய நல்லபடியாக படிக்கணும், உத்தியோகம் பார்க்கக்கூடிய பிள்ளைய நல்லபடியாக உத்தியோகம் பார்க்கணும், மழை வளம் மிக அருமையாக பெய்யணும். இந்த ஏரியா மக்கள் பூரா விவசாயத்தை நம்பியிருக்கிறாங்க. அந்த மழை நல்லா பெஞ்சாதான் நம்ம உயிர் வாழ முடியும், தண்ணி இருந்தால் தான் உயிர் வாழ முடியும்னு தினந்தோறும்
நாங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே ஊரில். வருஷத்தில் ஒரு நாள் இங்கே காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் யாகசாலை பூஜை நடத்தி சாமிக்கு திருப்பள்ளி எழுச்சி முடித்து இப்போ கிட்டத்தட்ட காலையில் 7 மணியிலேருந்து மணி 11:30 ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஒரு 10,000 பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டாங்க. 10,000 பக்தர்களும் நாங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை வாங்கி சிறப்பாக சாப்பிட்டுட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோயிலை கட்டுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், தமிழக அரசுகிட்ட கோரிக்கை வைங்க அப்படின்னு எங்கள்கிட்ட பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க. எங்களுடைய வேண்டுகோளான இந்த கோவிலை கட்டி புனரமைச்சு கும்பாபிஷேகம் நடத்தி பக்தர்கள் வந்து வழிபடுறதுக்கு 2 மாநில அரசுகளும் ஏற்பாடு செய்து தருமாறு எங்களது கண்ணகி அறக்கட்டளையின் சார்பாக மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இளங்கோடிகள் சொல்றாரு, கற்பு கடம்பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்படை தெய்வம் யாங்கண்டிலம்மாள் வானம் பொய்யாது வளம்பிளை பறியாது நீலவேந்தர் கொற்றம் சிதையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நான் இளவயதில் படித்தது இன்னும் என் மனசில் இருக்குது. எனக்கு உடம்பே மெய் சிரிக்குது. கண்ணகி தெய்வத்தை பார்க்க எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு தாங்க முடியாத வருத்தமும் இருக்குது. ஏன்னா 2ஆம் நூற்றாண்டில் சேரன் செங்குட்டும் இதை நிர்மாணிச்சிருக்காரு. சீத்தலை சாத்தனாரெலாம் அப்போ இருந்திருக்காங்க, இளங்கோடிகள் இருந்திருக்காங்க. 14 நாட்கள் வந்து மதுரையிலேருந்து வீர கோபத்துடன் கண்ணகி இங்கே வந்து இங்கே அமர்ந்ததாக பள்ளியர்கள் என்ற பழங்குடி மக்கள் மூலம் கண்டறிந்து இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2வது 9ஆம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டியன் மன்னன் வந்து இதை திரும்பவும் அந்த சீர் செய்து புனரமைத்துள்ளார். 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் இதை மறுபடியும் புனரமைத்துள்ளார். அதற்கு பிறகு இந்த கோவில் சரியாக நிர்மாணம் செய்யப்படவில்லை என்றே தோன்றுகிறது. மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. மேலும் மேலும் சிதிலமடைய வாய்ப்பு உள்ளது. எனவே நமது தமிழ்நாட்டின் தொல்லியல் துறை இதில் மிகவும் அக்கறை செலுத்தி அந்த பாதையும் சீரமைத்து மக்களுக்கு மிகவும் வசதியான முறையில் இந்த மங்கள தேவியை வழிபடுவதற்கு அரசு வழி செய்ய வேண்டும் என்று மிகவும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.